வாழ்க வளமுடன் நண்பர்களே, ஹீல லைஃப்ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா, தேத்தான்கொட்டை. பலருக்கும் தெரியாத இந்த தேத்தான்கொட்டையில் எண்ணற்ற மருத்துவ பயன்களும் அடங்கியுள்ளது. சிலருக்கு இந்த தேத்தான்கொட்டையின் மருத்துவ பயன்களும் தெரிந்திருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஹீல லைஃப்ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட பயன்களை பார்ப்போம். உடலுக்கும் மனதிற்கும் பல நன்மைகளை செய்கின்ற இந்த தேத்தான்கொட்டையில் ஏராளமான மருத்துவ பயன்களும் நிறைந்திருக்கின்றது. தேத்தான்கொட்டை தண்ணீரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு அதிகம் உண்டு. கலங்கிய நீரை சாதாரண குழாய் தண்ணீரை மேலும் மருத்துவ குணங்களாக மாற்றும் தன்மை இதற்கு உண்டு. அதற்கு இந்த தேத்தான்கொட்டையை வெள்ளை பருத்தி துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த தேத்தான்கொட்டையை கொஞ்சம் உரசி அதில் ஒரு சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி ஒரு பண்டில் மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இரவு குடிக்க போகிற தண்ணியில் முத நாளே ஊற போட்டுருங்க. அந்த தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது அடுத்த நாள் நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணியாக மாறிடும். நாள் அசுத்தமான கலங்கிய நீரும் சுத்தமான தண்ணீராக மாற்றிவிடும். மேலும் தண்ணீரின் பிஹெச் வேல்யூவை அதிகப்படுத்தும் சக்தி இந்த தேத்தான்கொட்டைக்கு உரியது. பிஹெச் வேல்யூ 7.4 மேல் இருந்தால் ஆரோக்கியம் என்றாகும். குறைந்தால் ஆரோக்கியம் குறையும். இரத்தத்தின் பிஹெச் வேல்யூவையும் சமநிலைக்கு கொண்டு வரும் இந்த தேத்தான்கொட்டை. மேலும் டிராவல் பண்ணும்போது தண்ணீர் பாட்டில் வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்துவிடும். அதில் ஆல்கலைன் லெவல் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஒரு சில நல்ல பிராண்டும் இருக்குது, அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதை தவிர மேலும் எந்த ஒரு குளிர்பானத்திலும் குடிப்பதை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் குளிர்பானத்தில் பிஹெச் வேல்யூ 3 குறைவாகவே உள்ளது. இது உயிருக்கு ஆபத்தாகும், பல நோய்களை உருவாக்கும். எலும்பை உருக்கும் தன்மை கொண்டது இந்த குளிர்பானங்கள். இவைகளை தவிர்த்து விடுவதே நம் உடலுக்கு செய்யும் நன்மையாகும். தேத்தான்கொட்டையில் உள் உறுப்புகளை சூட்டை தணிக்கும் வல்லமை உடையது. உடல் சூட்டையும் குறைக்கும் தன்மையும் இதற்கு உண்டு. மேலும் தேத்தான்கொட்டை லேகியம்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 5 கிராம் அளவு சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். இதோட நீங்கள் வேணும்னா ஒரு கிளாஸ் பால், பசும்பால் எடுத்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மேலும் இது உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியதாகும். தேத்தான்கொட்டை சிறுநீர் கற்கள், வயிற்றுக்கடுப்பு, குடல் புண், மூலம், தோல்வியாதி போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய இந்த அருமருந்தாகும் இந்த தேத்தான்கொட்டை. பிளட் ப்ரெஷர், சிறுநீரில் இரத்தம் கலந்து வெளியேறுவது போன்ற பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த தேத்தான்கொட்டை. தண்ணீரில் உள்ள கிருமிகளை அழிக்கும் தன்மை இதற்கு உண்டு. இயற்கையான முறையில் தண்ணீரை சுத்தம் செய்யும் இதை கடைகளில் வாங்கி வீட்டில் சேமித்து வைத்துக்கொள்ளும் விலையும் மிக மலிவு விலைதான். இயற்கையாக தண்ணீர் சுத்தம் செய்வதால் உடலிற்கு நன்மை செய்யும். வாட்டர் பியூரிஃபையரை தவிர்க்கவும். இதுவே ஒரு இயற்கையான தண்ணீரை சுத்தப்படுத்தும் வாட்டர் பியூரிஃபையர் ஆகும். மண்பானையில் தண்ணீர் குடிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் இந்த மண்பானை தண்ணீரை அதிகமாக மருத்துவ குணம் மாற்றுவதற்கு தேத்தான்கொட்டையை தண்ணீரில் கலந்து ஊற வைத்து அதை குடித்து வந்தால் தண்ணீரின் மருத்துவ குணம் நமக்கு உடலில் சேரும். இத்தகைய தேத்தான்கொட்டையை நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும். மேலும் உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஹீரோ லைஃப்ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.